உடற்பயிற்சிக்கு வர வேண்டும். உடற்பயிற்சி வரவில்லை என்றால் உடலுக்கு இயல்பாக கிடைத்த அந்த உழைப்பின் மூலமாக கிடைத்த பயிற்சி இல்லாத காரணத்தினால உடலிலே தேக்கம் ஏற்படும். என்னெல்லாம் தேங்கும் என்றால் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலாய் எண்ணிய மூன்று என்றார் வள்ளுவர். எப்போ வியாதி வரும் என்றால் மிகினும் குறையினும் நோய் செய்யும், அதிகமானாலோ குறைந்தாலோ வியாதி வரும். எது என்றால் நூலோர் வலி முதலாய் எண்ணிய மூன்று. வலி என்றால் காற்று, காற்றை முதலாக கொண்டு எண்ணிய மூன்று, காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம். அப்போ முதலில் காற்றோட்டம், பிறகு வெப்ப ஓட்டம், பிறகு இரத்த ஓட்டம். வாதம், பித்தம், சுலேத்தமம் என்று வைத்திய சாஸ்திரம் பேசுகிறது. இந்த மூன்று ஓட்டங்கள் சீராக இருந்தால்தான் உடல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும். எனவே உடற்பயிற்சியின் அவசியம் என்ன என்றால் இந்த ஓட்டங்களை சீர்படுத்துவது, முறைப்படுத்துவது. அது மிகாமலும் காத்துக்கொள்ள வேண்டும், குறையாமலும் காத்துக்கொள்ள வேண்டும். அது இயற்கை வகுத்த விதி. மனித உடலுக்கு 98.4 டிகிரி எஃப் உடல் வெப்பம் இருக்க வேண்டும். 120:80 இரத்த அழுத்தம் இருக்க வேண்டும். இது கூடினாலும் குறைந்தாலும் நோய் என்றுதான் பெயர். ஏனென்றால் இந்த வெப்பத்திலும் அழுத்தத்திலும் தான் நம்முடைய உயிர் அணுக்கள் வாழ முடியும். குறைந்தால் இயக்கம் நிற்கும், கூடிவிட்டால் எரிந்து பசுமாகிவிடும். எனவே இந்த நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர் NTP சொல்வார்கள், இதை சரியாக பராமரித்தால் உடல் நலம் காக்கப்படும். அது இயற்கை வகுத்த விதி எப்படி மாற முடியும் என்று வருகின்ற போதுதான் 5 காரணிகள், உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம், இந்த 5 செயல்பாடுகள் மனித வாழ்க்கை. இவற்றை தவிர்த்த ஒரு வாழ்க்கை யாரும் வாழ்ந்தது கிடையாது, வாழ்ந்து காட்டவும் முடியாது. அப்போ இந்த 3 ஓட்டங்களிலே மாற்றம் நிகழ வேண்டும் என்றால் இந்த 5 செயல்பாடுகளிலே மாற்றம் இருக்கும். அது மாறுவதற்கான காரணம் என்ன என்றால் மனம் அதிலே ஊடுருவி செயல்படும். உணவு உடல் தேவைக்கு உண்கின்றோமா அல்லது சுவைக்காகவா, நாகரிகத்திற்காகவா, அல்லது நேர நேரத்திற்கு உண்ண வேண்டும் என்ற பழக்கத்திற்காகவா என்று சில கேள்வி எழுப்பி சிந்திக்கின்ற போது உடல் தேவைக்குத்தான் சாப்பிட வேண்டும் என்று உடலை பற்றி அறிந்த வைத்திய சாஸ்திரிகள் சொல்கிறார்கள். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனி. மருந்து என வேண்டாவாம் யாக்கென உடம்பு. உடம்புக்கு மருந்தே தேவை இல்லை என்று திருப்பெழுதுகிறார் வள்ளுவர். ஆனால் தெருவுக்கு ஒரு மருத்துவமனை வைத்துக் கொண்டிருக்கின்றோம் நாம். வள்ளுவர் பொய் சொல்லிவிட்டாரா? இல்லை, வள்ளுவரை பொய்யாக்குவதற்கு நாம் முயற்சி செய்கிறோமா என்று சிந்திக்கின்ற போது வள்ளுவர் சொல்கின்றார், மருந்து எப்போ தேவையில்லை, மருந்தென வேண்டாவம் யாக்கைக்கு எப்போது, அருந்தியது அற்றது போற்றி உனின் என்றார். மிக அற்புதமான வார்த்தை அருந்தியது. நான் சிங்கப்பூர் போயிருந்த போது
அங்கே நண்பர் வீட்டிலே தங்கினோம். முதல் நாள் உணவுக்கு அழைக்கின்ற போது ஐயா பசியாரலாமா என்று கேட்டார். எங்களுக்கு வியப்போ வியப்பு, இங்கே தமிழ்நாட்டிலே திங்கலாமா சாப்பிடலாமா என்றுதான் கேட்போமே தவிர பசியாரலாமா என்ற ஒரு வார்த்தை அது இலக்கியமாக பேசி பழையிருக்குமே தவிர சமுதாய வழக்கில இங்கே கிடையாது, தமிழ்நாட்டில் அந்த வார்த்தையே கிடையாது. எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்கள், பசி ஆறுதல். ஆறுதல் என்றால் எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் ஆறுதல், குறைவும் இல்லை கூடுதலும் இல்லை. பசி அமர்த்துதல் என்றும் சொல்வார்கள். அந்த பசி என்ற ஒரு துன்ப உணர்வை நீக்குவது மட்டும்தான், அதற்கு மேல் ஒரு கவலம் கூட சாப்பிடக்கூடாது. இப்படி அந்த உணவை உண்கின்ற முறையிலேயே அருந்துதல் என்ற வார்த்தை இன்னும் சிறப்பானது. சாப்பிடும் போது எப்படி சாப்பிடுவது, அதாவது குடிப்பது, நக்கி சாப்பிடுவது, விழுங்குவது, கடித்து சாப்பிடுவது, இப்படி சில வகைகள் சொல்லுவார்கள். அந்த உணவை இப்படிதான் சாப்பிட முடியும். அருந்துதல் என்பது என்ன? இயற்கை வைத்தியத்துல நீரை உண் உணவை குடி என்பார்கள். ஒரு தலைகீழான வித்தியாசம், அதில் எல்லோரும் நீரை குடிப்போம் உணவை சாப்பிடுவோம். ஆனால் இந்தியாவிலே இயற்கை வைத்தியம் சொல்வது என்ன என்றால் நீரை உண் உணவை குடி. என்ன பொருள் என்றால் திரவ ஆகாரங்களை உண்கின்ற போது ஒவ்வொரு சிறு தேக்கரிண்டியில எடுத்து நாவிலே வைத்து சுவைத்து சாப்பிட வேண்டும். அப்ப அந்த திரவ உணவு உமிழ்நீரோடு கலந்து உள்ளே போகின்ற போது அது பாதி செரிமானம் நாக்கிலேயே நடந்துவிடும், மீதி செரிமானம் தான் வயிற்றில நடக்கும். அப்ப செரிமானம் மிக விரைவில் எளிதில் நடந்துவிடும், அதுக்கு துணை செய்வதுதான் உமிழ்நீர். திட உணவு என்ன செய்வது என்றால் நமக்கு 32 பற்கள் இயற்கை தந்திருக்கின்ற கொடை, 32 முறை மெல்ல வேண்டும். ஒரு கவளம் உணவை உள்ளே போட்டால் அது தொண்டையில இறங்காமல் வாயிலேயே வைத்து 32 முறை மெல்ல வேண்டும். அதைத்தான் உண்பது நாழி உடுப்பது நான்கு முழம் என்று சொல்லி நம்முடைய என்ன சொல்லுவது தமிழ் இலக்கியங்களிலே பேசப்பட்டிருக்கிறது. அது எப்படி பொருள் சொல்கிறார்கள் என்றால் உடுப்பது நாலு முழம், அதில் குழப்பம் வரவில்லை. ஒன்பது நாழி என்றால் நாழி அளவு சாப்பிட்டா போதும் என்று சொன்னார்கள். அந்த நாழிக்கு அளவு சொல்லல, நாழி என்பது காலத்தை குறிப்பது, இரண்டரை நாழிகை ஒரு மணி என்று சொல்லுவார்கள், இரண்டரை நாழிகை ஒரு மணி. அப்ப 9 நாழி என்றால் ஒரு நாழி எவ்வளவு வரும், 60 இரண்டரையாக வகுத்தால் 24 நிமிஷம் வரும். அப்ப 9 நாழி என்றால் உணவை அருந்துவதற்காக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம் 24 நிமிடங்கள் என்று பொருள். நடைமுறையில் நம்ம உணவுகள் எல்லாமே பார்த்தோம் என்றால் விழுங்குகின்ற உணவாகத்தான் வைத்திருக்கிறோம். அல்வா, மைசூர்பா, இட்லி, தோசை என்று சாப்பிடக்கூடிய உணவுகளை யாரும் பெரும்பாலும் எடுத்துக்கொள்வதில்லை.
அது காலை நேரத்துல அறக்க பறக்க ஓடுகின்ற போது 2 நிமிடத்தில் சிற்றுண்டு முடிக்கின்ற ஆட்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் சாஸ்திரம் சொல்கிறது 24 நிமிடங்கள் சாப்பிட வேண்டும். அப்ப அந்த உணவை ஒவ்வொரு கவலத்தையும் 32 முறை மென்று அப்ப என்னாகிறது, நாக்கிலே உள்ள உமிழ்ல நன்றாக சுரந்து 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 மெல்லப்படுகின்ற உணவோடு அது கலப்புற்று அது கூழாக மாறும். அந்த கூழை குடி. அப்போ நீரை உன் உணவை குடி, அருந்துதல். அப்போ அருந்துதல் என்றால் திட உணவை திரவமாக்கி அதை குடிப்பது, அருந்துவது என்று பொருள். அப்ப மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றிமனின். சரி, சாப்பிட்டாயிற்று. அருந்திய உணவு அற்று போக வேண்டும். எப்போது அற்று போகும்? முழுதும் செரித்து முடிந்துவிட்டால் அற்று போகும். அந்த செரிமானத்துல ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம் என்று 7 தாதுக்கள் நிலை உண்டு. அந்த 7வது நிலை சுக்கிலம், அதுதான் உயிராக உயிர் அலைகளாக உடலுக்கு பயனாவது. அப்ப இந்த 7 தாதுக்களாக மாறுவதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும் என்றால் அந்த கணக்கு பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது. ஒருவேளை மருத்துவ சுவடிகளை தேடினால் கிடைக்குமோ என்னவோ, ஆங்கில வைத்தியத்திற்கு அது கிடைக்கவில்லை. இறைப்பையில இருந்து உணவு கீழே இறங்குகிற நேரத்தை தான் 2 மணி, 3 மணி, 4 மணி என்று குறித்தார்களே தவிர, 7 தாதுக்களாக மாற்றமடைந்து முடிகின்ற காலம் எவ்வளவு என்பது பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அவ்வளவு நீண்ட நேரத்தை எடுத்துக்கொண்டுதான் இந்த உடல் 7 தாதுக்களாக மாறி அந்த 7வது தாது தான் உயிராக நமக்கு பயனாகிறது. அதனால ஆன முதலில் அதிகம் செலவானால் என்று இன்னொரு சித்தர் கவியில சொல்லுவார்கள். இவ்வளவு நேரத்தை எடுத்துக்கொண்டு இந்த உயிர் தயாராகிறது, அதை மனம் போன போக்கிலே செலவு செய்தால் என்னாகும் தெரியுமா என்று நம்ம எச்சரிக்கிறார்கள். எனவே உடலுக்கு என்று பேசுகின்ற போதே உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம் என்ற 5ம் வந்துவிடும். அப்ப 5ஐ பற்றி அறிவு இல்லை என்றால் ஆரோக்கியம் இருக்காது. அதனால்தான் நாளுக்கு நாள் மருத்துவமனைகள் எண்ணிக்கை, மருத்துவர்கள் எண்ணிக்கை பெருகிக் கொண்டே போகிறது. ஈட்டுகின்ற பொருளில் பெரும்பகுதி கல்விக்கும் மருத்துவத்திற்கும் தானே மக்கள் செலவு செய்கிறார்கள். மக்களின் பெரும்பகுதி செலவு எங்கே போகிறது? ஒன்று கல்வி, 2வது மருத்துவம். முதலீடு என்று வருகின்ற போதுதான் தங்கமும் மண்ணும். மற்றபடி செலவு என்று வருகின்ற போது உணவை விட கல்விக்கும் மருத்துவத்துக்கும் தான் அதிகமாக செலவாகிறது. அதனால்தான் இன்னொரு கருத்தை சொல்லுவார்கள், நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்று சொல்லுவார்கள். ஹெல்த் இஸ் வெல்த் என்பது உலகறிந்த பழமொழி. அதுல ஒரு நுட்பம் என்ன என்றால், ஹெல்த் இஸ் கன்வெர்டட் இன்டு வெல்த். உடல் நலமே பணமாக மாற்றம் பெறுகிறது. உழைத்தால் தானே பணம் கிடைக்கும். அப்போ உடல் உழைப்பு தானே பணமாக மாறுகிறது. அப்போ உடல் நலம் தானே பணமாக மாறுகிறது. எனவே ஹெல்த் இஸ் கன்வெர்டட் இன்டு வெல்த். உடல் நலம் பணமாக மாற்றப்படுகிறது. சரி, ஹவு மச் ஹெல்த் கேன் பி கன்வெர்டட் இன்டு வெல்த்? எவ்வளவு உடல் நலத்தை பணமாக மாற்றிக்கொள்ளலாம்? இந்த கணக்கு இன்றைய மக்களிலே யாருக்கும் தெரியாது.
உடல் சோர்ந்து போகின்ற வரைக்கும் நோய்வாய்ப்படுகின்ற வரைக்கும் உழைத்து கொண்டே இருப்பார். இன்னும் பரிதாபம், உடல் நோய் வந்த பிறகு கூட ஒரு ஊசியை போட்டுக்கொண்டு உடனே வேலை செய்ய முடியுமா என்று தவிப்பவர்கள் பலர். அந்த உடலுக்கு தேவையான ஓய்வை கொடுக்கலாம் என்று கூட தோன்றுவது இல்லை. அப்போ இந்த விகிதாச்சாரம் தெரியவில்லை என்றால் ஹவு மச் ஹெல்த் கேன் பி கன்வெர்டட் இன்டு வெல்த் என்கின்ற விகிதாச்சாரம் தெரியவில்லை என்றால் தென் ஒன் ஃபைன் மார்னிங் we have to spend our wealth to regain our health. உடல் நலத்தை மீட்டெடுப்பதற்காக சம்பாதித்த பணத்தை மருத்துவமனைக்கு கொடுக்க வேண்டி வரும். எனவே யார் புத்திசாலி என்றால் எவ்வளவு உடல் நலத்தை பணமாக மாற்றுவது. இந்த கணக்கு விகிதாச்சாரம் சரியாக தெரிந்துவிட்டால் உடல் நலத்தையும் காத்துக்கொள்ளலாம், பணத்தையும் வசதியாக அனுபவிக்கலாம். இந்த விகிதம் தெரியவில்லை என்றால் ஒரு கட்டம் வரைக்கும் பணமே வாழ்க்கை என்று அலைந்துவிட்டு மறுகட்டத்தில் உடல் நலமே என்று சம்பாதித்த பொருள் எல்லாம் கொண்டு போய் மருத்துவமனையில் கொடுத்து விட்டு வலியும் நோயும் தான் மிச்சமாக நிற்கும். எனவே இஃப் யூ நோ ஹவு மச் ஹெல்த் கேன் பி கன்வெர்டட் இன் டு வெல்த் தென் யூ கேன் என்ஜாய் போத் ஹெல்த் அண்ட் வெல்த். இந்த கணக்கு யார் சொல்லி தருகிறார்கள்? இதுக்கு பேர் தான் மனவளக்கலை. வாழ்க்கை கலை என்பது இதுதான். எனவே உடல் நலத்துக்கு என்ற போது பயிற்சிகள் அவசியம்தான். அதே சமயத்தில் அந்த பயிற்சிகளுக்கு துணை செய்வது நம்முடைய பழக்க வழக்கங்கள் எண்ணம். எனவே ஐந்தில் அலமுறை காக்காமல் தினம் உடற்பயிற்சி செய்கிறேன் என்பதை மட்டுமே உரிமையாக எடுத்துக்கொண்டோம் என்றால் உடல் நலம் முழுமையாக காக்கப்படாது. ஓரளவுக்கு குறையுமே தவிர அது முழுமையாக மேன்மைக்கு வந்து விடாது. அதனால் ஐந்தில் அளமுறையோடு உடற்பயிற்சியும் செய்கின்ற போது நிச்சயமாக நல்ல மேன்மை சந்திக்க முடியும். இந்த உடற்பயிற்சியில மூன்று ஓட்டங்களோட உயிர் ஓட்டம் காந்த ஓட்டம் என்று இரண்டை சேர்ப்பார் மகரிஷி. அப்படி மொத்தம் பஞ்சபூதங்களிலே ஐந்து ஓட்டங்கள், இதெல்லாம் இணைத்ததுதான் மகரிஷியுடைய எளிய முறை உடற்பயிற்சி. அது செய்கின்ற போது ஒவ்வொரு திசுவுக்கும் இடையிலே ஓட்டங்கள் சீராக இருந்தால் அங்கே வலி நோய் என்ற சிரமங்கள் இருக்காது. அதனால் மகிழ்ச்சி அவர்கள் மனவளக்கலையின் முதல் அங்கம் என்ன, பயிற்சிக்கு வருகின்ற அன்பருக்கு முதலில் நாம் கற்றுக் கொடுப்பது என்ன என்றால் எளிய முறை உடற்பயிற்சிகளே. சிலர் தியானம் கற்றுக்கொள்வதற்காக வருவார்கள். யோகா என்றாலே ஒன்று கைகளையும் உடலையும் ஒரு வித்தியாசமான கோணத்திலே வைத்துக் கொள்வது, இரண்டாவது கண்ணை மூடி கைகளை கோர்த்து கொண்டு தியானம் செய்வது, இதுதான் யோகா என்பதுதான் பரவலாக புரிந்து கொண்ட கருத்து. யோகா யோகம் என்றால் ஒரு இணைப்பு, ஒரு நட்பு, உடலுக்கும் உயிருக்கும் நட்பு, உயிருக்கும் மனதுக்கும் நட்பு, மனதுக்கும் உடலுக்கும் நட்பு.
தனி நபருக்கும் குடும்பத்திற்கும் நட்பு, குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் நட்பு. இப்படி யோகா என்றால் அது விரிந்த சொல், தெய்வ நீதியோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கைக்கு பெயர் யோகா. ஆசனம், அந்த ஆசனத்தை செய்கின்ற போது யோகத்தோடு செய்ய வேண்டும், மனமுன்றி செய்ய வேண்டும். அதனால் அது யோக ஆசனம், யோகாசனம் என்று சொல்லப்பட்டது. யோகாசன பயிற்சிகளே இணைத்ததுதான் மனவளக்கலை பயிற்சிகளும் உடற்பயிற்சியும். அதை எல்லோரும் செய்யக்கூடிய வகையில எளிமைப்படுத்தினார் மகரிஷி. எல்லா பருவங்களிலும் செய்யலாம், 5 வயது முதல் கடைசி நாள் வரைக்கும் செய்யலாம், எல்லா பருவங்களிலும் செய்யலாம். அப்படி வீட்டிலேயே எளிமையாக செய்யக்கூடிய முறையிலே அமைக்கப்பட்டதுதான் இந்த எளிய முறை உடற்பயிற்சி. அடுத்து நாம் கொடுக்கக்கூடியது தியானம், தீட்சை, மனதுக்கு என்று கொடுக்கின்ற பயிற்சி. ஏன் மனதுக்கு ஒரு பயிற்சி தேவை என்றால், பயிற்சி செய்து வருபவர்கள் கூட எந்த அளவுக்கு மனதை தன்வசப்படுத்தி விட்டார்கள், மனம் போனபடி நாம் போகிறாமா, அல்லது அறிவின் வசத்தில் என் வசத்தில் மனம் இருக்கிறதா என்று ஒரு கேள்வி கேட்டால், பெரும்பகுதி நேரம் மனதுக்கு நாம் அடிமைகள் தான். எல்லோருமே மனதின் அடிமைகள் தான். மனதை ஆள்வது எளிதான காரியம் அல்ல, மனதை வெல்வதும் எளிது அல்ல. அதுக்கென்று தனி உலகம் அவசியம், ஒரு தனி சங்கம், சான்றோர் தொடர்பு அவசியம். இடம் மாறினாலோ வேகம் மாறினாலோ மனம் அதன் பழக்க தோஷத்தில் இழுத்து சென்றுவிடும். மனம் முற்றாக மாற்றம் பெற வேண்டும் என்றால் தலைமுறைகளே ஆகும். அதை நம்ம ஏமாற்றும். அதாவது ஒரு முறை அகத்தாய் பயிற்சி நடத்தி கொண்டிருந்த போது ஒரு அன்பர் கேட்டார், நான் பயிற்சிக்கு வந்த பிறகு சினம் குறைந்திருக்கிறது, என் வீட்டுக்காரருக்கு தான் எடுத்ததுக்கெல்லாம் சினம் வருகிறது என்றார். நான் சொன்னேன், நீங்கள் பயிற்சி எடுத்த பிறகுதானேம்மா சினம் குறைந்திருக்கிறது, அதே போல் அவரையும் பயிற்சிக்கு அழைத்து வாருங்கள், பிறகு தானாக குறைய ஆரம்பித்துவிடும். அந்த அம்மா சொன்னார்கள், அவர் அருள்நிதிங்க என்றார். அருள்நிதி தான், ஆனா பயிற்சி செய்தாரா என்று கேட்டேன். என்றால் அகாடமிக் கோர்சஸ், பள்ளி கல்லூரிகளிலே தேர்ச்சி பெற்ற பிறகுதான் சான்றிதழ், குறைந்தபட்சம் 50 மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றால்தான் சான்றிதழ் கிடைக்கும். மனவளக்கலையிலே முதலில் சான்றிதழ் தரப்படும், அகத்தை 1, 2, 3, 4 பிரம்மஞானம், ஆசிரியர் பயிற்சி என்று சான்றிதழ் முதலில் வழங்கப்படும். என்ன பொருள், இந்த தகுதி பெறுவதற்கான அனைத்து பயிற்சிகளும் தரப்பட்டு விட்டன என்பதற்குத்தான் சான்றே தவிர, நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்பதற்கான சான்று அல்ல. அதை புரியாததுனால்தான் பல அன்பர்கள் எனக்கும் மனவளக்கலை தெரியும் என்பார்கள். தெரியும் எல்லாருக்கும், பயிற்சிக்கே வரவர்களுக்கு கூட ஆசை தேவையில்லை, சினம் தேவையில்லை, கவலை தேவையில்லை என்பது தெரியாத என்ன, 800 கோடி மனிதர்களுக்கும் தெரியும்.
அப்போ எப்போது எனக்கு எண்ணம் ஆறுதல் பயிற்சியை பற்றிய விளக்கம் தேவையில்லை, மீண்டும் நான் அதை கேட்க தேவையில்லை என்றால், எப்போது என் மனதிலே தீ எண்ணங்களே வருவது இல்லையோ அப்போது எனக்கு எண்ணம் ஆறுதல் தேவையில்லை. எப்போது ஆசை அனைத்தையும் கடந்து விட்டேனோ, எனக்குள் எந்த ஆசையும் இல்லையோ, அப்போது ஆசை சிரமத்தில் பயிற்சி தேவையில்லை. எந்த சூழலிலும் சினம் வருவது இல்லை என்றால் சினம் தவிர்த்தல் பயிற்சி தேவையில்லை. கவலை என்றால் என்னவென்றே தெரியாது என்று மாறிவிட்டால் அப்போ கவலை விடுத்தல் பயிற்சி தேவையில்லை. எல்லாம் இருக்கிறது தானே, அப்போ மீண்டும் மீண்டும் கேட்கத்தான் வேணும், படிக்கத்தான் வேணும். அப்ப தெரியும் என்பதற்காக இங்க கற்றுக் கொடுப்பது இல்லை. தெரிந்து கொள்ளுங்கள் மனவளக்கலை என்பதற்காக இங்க கற்றுக் கொடுப்பது இல்லை. இது ஒரு சாதனை மார்க்கம், போதனை தான் காலங்காலமாக நடக்கிறது. எப்போது தத்துவம் எழுதப்பட்டதோ சிந்திக்கப்பட்டதோ அப்போதிருந்தே போதிக்கப்படுகிறது. அவ்வளவு ஏன் ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு, எங்கேயாவது எந்த செய்திக்காவது குறைச்சலா என்ன? நல்லவை கோடிக்கணக்கில் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதை பதிவேற்றம் செய்பவரும் பின்பற்றுவதில்லை, ஃபார்வர்டு செய்பவரும் பின்பற்றுவதில்லை. ஜஸ்ட் லைக் தட் ஃபார்வர்டு, ஜஸ்ட் ஃபார்வர்டு, அவ்வளோதான். இந்த தெரிதல் என்ன லாபத்தை கொடுக்கும்? ஒரு பைசாவுக்கும் பயனாகாது. எனவே எவ்வளவு தெரியும் என்பது சாதனை அல்ல, எவ்வளவு மாறியிருக்கிறேன் என்பதுதான் சாதனை. அந்த மாற்றம் நிகழ்வதற்கு மனம் ஒத்துழைக்க வேண்டும். மனம் ஆரம்பத்தில் ஒத்துழைக்கும், இட்ஸ் அ மைண்ட் கேம். மனம் போடுகின்ற வேஷம் அது. கோபம் வராத போல, கவலை வராதது போல, ஆசை இல்லாதது போல ஒரு மாயை கிரியேட் பண்ணும். அது மனதின் சாமர்த்தியம். அது நிரந்தரம் தானா என்று எப்படி தெரிந்து கொள்வது? கடைசி நாள் வரைக்கும் வாழ்ந்து பார்த்துதான் தெரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் எப்பொழுதுமே சத்சங்கத்தின் தொடர்பு அவசியம், மிக 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 அவசியம். அதை முதலில் எடுத்து சொன்ன மகான் புத்த பெருமான் தான். ஒவ்வொரு மகனிடத்திலையும் ஒரு தனித்தன்மை சிறப்பு இருக்கும். மகர்ஷி இந்த பயிற்சியில் அமைத்ததற்கு அதுவும் ஒரு காரணம். புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி என்று மூன்று கோட்பாடுகள் புத்தர் வகுத்தது மனவள கலையில இருக்கிறது. அந்த கோட்பாடுகளின் பொருள் என்ன? புத்தம் என்றால் ஞானம், இறை உணர்வு. அந்த இறை உணர்வை பெற வேண்டும். தம்மம், தம்ம பதம், தெய்வ நீதியின்படி வாழ்க்கை, ஒழுக்கத்தின்படி வாழ்க்கை, அற வாழ்க்கை, அது தம்மம். அப்ப இறை உணர்வு, அறநெறி, இந்த இரண்டையும் கற்றுக்கொள்வதற்கும் தேர்ச்சி பெறுவதற்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் ஒரு இடம் அவசியம். அது சங்கம் சரணம் கச்சாமி. அங்கே சங்கம், இங்கே அறிவித்திருக்கோவில். எனவே வாழ்நாள் முழுவதும் இந்த மூன்று நிலைகளையும் இணைத்து பயிற்சி செய்தால்தான் மன மாற்றம் நிகழும். அதன் பிறகும் அந்த பழைய சகவாசத்திற்கு போகக்கூடாது, மறுபடியும் மனம் மாறி போகும்.
ஏனென்றால் நமக்குள் இருக்கின்ற எந்த பதிவும் அழிந்து போவது இல்லை. கொஞ்ச நாளைக்கு பயன்படுத்தாம இருக்கிறோம், அவ்வளவுதான். எப்பவும் அங்கேயே தான் இருக்கும். அதனால் ஆத்மாவில் உள்ள எந்த பதிவும் அழிந்து போவது இல்லை. கேரக்டரைசேஷன் கேன் நெவர் பி எரேஸ்ட். அதை பயன் கொள்ளாமல் தவிர்க்கிறோம், அவ்வளவுதான். அந்த தவிர்ப்பதற்கு விழிப்புணர்வு அவசியம். விழிப்புணர்வு என்பது மனம் அடங்கிய நிலை, அறிவு சார்ந்த நிலை. அப்ப அதற்கு மாறாக மனம் எழுச்சி பெற்றால் பழையது செயலுக்கு வந்துவிடுமே. அதனால் அந்த அடக்க நிலையிலே இருப்பதற்கு, அறிவு சார்ந்த நிலையிலே இருப்பதற்கு சங்கம் நமக்கு துணை செய்யும். நல்லோர் கூட்டுறவு நமக்கு துணை செய்யும். அது மட்டுமல்ல, இந்த மனதை பக்குவப்படுத்துவதற்கு இரண்டு பயிற்சிகள் அவசியம். ஒன்று, மனதின் இயல்பு, திறமை, பலவீனம் இதெல்லாம் தெரியணும். இரண்டாவது, மனதுக்கு எது சரி எது தவறு என்பதை தெரியப்படுத்தணும். உலகிலே எல்லோருமே தன்னை தர்மவானாகத்தான் நினைக்கிறார்கள். நல்லவன் எனக்கு நானே நல்லவன். அப்ப எல்லோருமே நல்லவனாக இருந்து விட்டால் உலகம் எப்படி துன்பத்தை சந்திக்கும்? சமுதாயத்தில் எப்படி துன்பம் வர முடியும்? எல்லோரும் நல்லவர்கள் தானே, பிறகு துன்பம் எப்படி வரும் என்றால், அவரவர் ஒரு தர்மத்தை வகுத்து வைத்திருக்கிறார்கள். அவரவர் ஒரு தர்மத்தை வகுத்திருக்கிறார்கள். அரசியல்வாதிக்கு லஞ்சமும் ஊழலும் தர்மம். அவன் அதற்கு ஒரு நியாயத்தை பேசுவான். வியாபாரிக்கு அதிகப்படியான கொள்ளையடிப்பதும் கமிஷன் வாங்குவதும் லஞ்சம் கொடுப்பதும் அது அவனுக்கு தர்மமாக தெரியும். அலுவலகத்திலே வேலை செய்பவனுக்கு அதிக சம்பளம் வாங்கி குறைந்து வேலை செய்வது எப்படி? அது தர்மமாக அவனுக்கு தெரியும். இப்படி அவரவர் அவரவர் ஒரு தர்மத்தை வகுத்து வைத்திருக்கிறார்கள். தர்மம் இத்தனை வகையா? தெய்வ நீதி இத்தனை வகையா? அது ஒரே ஒரு வகைதான். தெய்வ நீதியிலே ஒரே ஒரு சரத்து தான் உண்டு. அந்த நீதிமன்றத்தின் சட்டம் ஒற்றை சரத்து தான். அந்த ஒற்றை சரத்துக்கு ஒரு விளக்கம் தந்த மகான் காயத்ரி மகர்ஷி. எது ஒழுக்கம், எது தர்மம், எது புண்ணியம், எது நியாயம், எது அறம், எது தெய்வ நீதி, எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதிலை சொன்னார். தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதிற்கோ நன்மையே தருகின்ற எண்ணம், சொல், செயலே ஒழுக்கம், தர்மம், புண்ணியம், அறம், தெய்வ நீதி. இந்த ஒரு சாமியத்தை உலகம் பின்பற்றிவிட்டால் உலக அமைதி உடனே வந்துவிடும். உலகத்தில் உள்ள இராணுவம், காவல்துறை, நீதிமன்றம், மருத்துவமனைகள் அத்தனையும் மூடிவிடலாம். அப்ப இத்தனையும் இருக்கிறது என்றால் அத்தனை சிக்கல் இருக்கிறது என்று தானே பொருள். எனவே மனதுக்கு எது சரி என்பதை எடுத்து விளக்கி சொல்ல வேண்டிய அடிப்படை தேவை உண்டு இன்றைய காலத்துல. அதனால் மனதுக்கு இரண்டு பயிற்சிகளை தந்தார் மகர்ஷி அவர்கள். ஒன்று, தெய்வமும் தெய்வ நீதியும் கர்மயோகமும் இணைந்த ஒரு விளக்கம். அந்த விளக்கத்தின்படி இந்த மனதை மாற்றி அமைப்பதற்கான பயிற்சி முறைகள், அகத்தாய்வு பயிற்சிகள், இது ஒரு வகை.
இதை புரிந்து கொள்ளவும் பின்பற்றவும் மனதுக்கு வைராக்கியம் வேண்டும், மன உறுதி வேண்டும், பலவீனம் இருக்கக்கூடாது. அதற்கு துணை செய்வது தவம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்றார் பாரதியார். மனிதன் நினைப்பதெல்லாம் நடக்க வேண்டும். எப்ப நடக்கும்? நல்லதை நினைத்தால் நடக்கும். நல்லதைத்தான் எல்லோரும் நினைக்கிறார்கள், தனக்கு, தன் சந்ததிக்கு, அதெல்லாம் நல்லது. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே, அதுதான் நல்லது. அப்படி நினைக்கின்ற ஒவ்வொரு எண்ணமும் செயலாகும். எண்ணிய முடிதல் வேண்டும், அதற்கு நல்லவே எண்ணல் வேண்டும். அப்படி எண்ணுவதற்கு எல்லோரும் இன்புற்றிருக்க நினைக்க வேண்டும் என்றால் தன்னை போல பிறரை எண்ணும் தன்மை வேண்டும். அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டும். அந்த கருணை வருவதற்கு தெய்வீகம் வேண்டும், தெய்வீகத்திற்கு தவம் வேண்டும். அப்பதான் அந்த பக்குவம் கிடைக்கும். ஆனால் எல்லோருமே இன்புற்றிருக்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன வேணும்? திண்ணிய நெஞ்சம் வேண்டும் என்றார். உறுதியான திண்மை மிக்க வைராக்கியம் மிக்க மனசு வேணும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும். அதை எப்படி பெறுவது? தெளிந்த நல் அறிவு வேண்டும். அறிவு எல்லோருக்குள்ளேயும் இருக்கிறது. அது பகுத்தறிவாக, கற்றறிவாக, பற்றறிவாக, சிற்றறிவாக, இன்னும் தொகுத்தறிவாக, முற்றறிவாக, இப்படி பல நிலைகளில் இருக்கிறது. தெளிந்த நல் அறிவு எங்கே இருக்கும் என்றால் அது சுத்த வெளியின் இயல்பு, தெய்வத்தின் இயல்பு. எந்த கலங்கமும் இல்லாத பெரும் தூய்மையான அறிவு. அந்த தெளிந்த நல் அறிவு வேண்டும். அந்த அறிவை பெற்றுவிட்டால் திண்ணிய நெஞ்சம் கிடைக்கும். திண்ணிய நெஞ்சம் வந்துவிட்டால் எல்லோரும் இன்புற்றிருக்க கூடிய அளவிலே எண்ணங்கள் தோன்றும். அப்படி தோன்றுகின்ற ஒவ்வொரு எண்ணமும் செயலாக்கம் பெறும். அதற்கு துணை செய்வது தவம். அடுத்து ஒரு சிறப்பு பயிற்சியை தந்தார், காயகல்பம். உடலை உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும், ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான உயிர் பயிற்சி, எளிய முறை உயிர் பயிற்சி காயகல்பம். ஏனென்றால் இந்த மன உறுதி, உடல் நலம், இவை எல்லாமே உயிரை சார்ந்ததுதான். உயிர் இயக்கம் தானே காந்த கலத்தை திணிப்படுத்துகிறது. அப்ப அந்த உயிர் எங்கெல்லாம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் அதை பெற வேண்டும். உணவில் மட்டுமே பெறுகின்ற உயிர் அது கலங்கப்பட்ட உயிர் தான். ஏன்னா இன்னொரு ஜீவனை சார்ந்துதானே வாழ்கிறோம். தாவரங்கள், ஜீவராசிகள் எல்லாம் அனுபவம் சார்ந்த உயிர் தானே. அப்ப இதை கடந்த இடத்துல இருந்து நாம் பெற வேண்டும் என்றால் ஆகாஷ், அந்த பரமாத்ம சக்தி, அதை பெற வேண்டும். அப்ப ஜீவாத்மா பரமாத்மோடு இணைகின்ற போது அந்த பரமாத்ம சக்தி தூய்மையான உயிர் நம்மிடத்திலே இரக்கம் பெறுகின்ற போது அந்த தூய்மை நம்முடைய ஆத்மாவிலே நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதற்கு துணை செய்வது இந்த காயல்ப பயிற்சி மற்றும் தேவ பயிற்சி, கன்னட பயிற்சி எல்லாமே.
இப்படி உடலுக்கு உயிர், உடலுக்கு உடற்பயிற்சி, உயிருக்கு உயிர் பயிற்சி காயல்பம், மனதுக்கு வலிமைப்படுத்த தியான பயிற்சி, மனதை தெளிவுபடுத்த தத்துவ விளக்கம் என்று நான்கு வகை பயிற்சிகளை இணைத்து உடல், உயிர், மனம், அறிவு, தெய்வம், இதற்கு மேல் இந்த பிரபஞ்சத்தில் ஒன்றுமே இல்லை, வாழ்க்கையில் சாதிப்பதற்கு ஒன்றுமில்லை, இவை எல்லாவற்றையும் இணைத்து தொகுத்து கொடுக்கப்பட்டதுதான் மனவள கலை பயிற்சிகள். அதனால் இது ஒரு முழுமையான பயிற்சி. இது போன்ற ஒரு முழுமையான பயிற்சி வேற எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது, எந்த மத நூலிலும் கிடையாது. எல்லாமே பகுதி பகுதியாக பிரித்து பேசப்பட்டிருக்குமே தவிர ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் ஒரே பயிற்சி என்ற வகையில எங்குமே கிடையாது. அதனால்தான் முதல்ல நான் சொன்னேன், தத்துவத்தின் மகுடம் வேதத்ரியம், ஞானிகளின் மகுடம் வேதத்ரி மகர்ஷி. இதை கேட்பதற்கு கொஞ்சம் நெளிவு இருக்கலாம், ஆனால் மனவளக்கலையை புரிந்து கொண்டால், தெளிவாக புரிந்து கொண்டால் இதுதான் விடை. அந்த வகையில ஒரு நல்ல குரு இடத்திலே வந்து சேர்ந்ததுக்கு நம்முடைய பூர்வ கர்ம புண்ணியம் காரணம், நம்முடைய முயற்சி மட்டுமே இல்ல, நம்ம இங்கு கொண்டு சேர்த்ததற்கு முக்கியமான காரணம் நம்முடைய கர்ம வினை. ஏன் கொண்டு சேர்க்கிறது என்றால், சில தலைமுறைகளில் சந்தித்த துன்பங்களே காரணம். குருக்கள் சொன்னார், ஜோதிடர் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார், எல்லாம் செய்து பார்த்தாயிற்று, ஒரு நிறைவான வாழ்க்கை வந்து சேரவில்லையே, யார் தருவார் இந்த அரியாசனம் என்று அந்த தவிப்பின் வெளிப்பாடு நம்மிடத்திலே இந்த குருவிடத்திலே வந்து சேர்த்திருக்கிறது. அதனால் ஏதோ குரு கிடைக்கிறார் என்று எண்ணக்கூடாது, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குரு கிடைப்பார். அப்ப யாருக்கு உண்மையான நல்ல திறமிக்க குரு கிடைப்பார் என்றால், எங்கே ஆத்ம தாகம் மிகுந்திருக்கிறதோ அவர்களுக்குத்தான் ஆத்மார்த்தமான குரு கிடைப்பார். மற்றவர்களுக்கு மற்றபடி குரு தான் கிடைப்பார். எல்லோருக்கும் இங்க கடைபடலாம், எல்லோருக்கும் கூட்டம் சேரும், அவரவர்களுக்கு அவரவருக்கு ஒரு குரு வைத்திருப்பார்கள். அதனால் இங்கே ஆத்மாவை பற்றிய, ஆத்ம தரிசனத்தை பற்றிய, ஆத்ம நிறைவை பற்றிய ஒரு வாழ்க்கைக்கு, ஒரு முழுமையான வாழ்க்கைக்கு கிடைத்த குரு வேதத்ரி மகர்ஷி அவர்கள். அதனால் ஒரு முழுமை நல வாழ்க்கைக்கு தேவையான மனவள கலை இங்கே அறிமுகப்படுத்தப்படுகிறது. அனைத்து சிக்கலுக்கும் தீர்வாக ஒரு பயிற்சி இங்கே இருக்கிறது. அன்பர்களே வாரீர், அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற, அன்பர்களே வாரீர் என்று இந்த முழுமையான பயிற்சியை அன்போடு அழைத்து தர விரும்புகின்றார் மகர்ஷி அவர்கள். மக்களுக்குத்தான் கேட்பதற்கு மனம் இல்லை, கேட்பதற்கு காதுகளும் இல்லை. அதாவது பைபிள் அருமையான வசனம் ஒன்று உண்டு, இவர்கள் கண்கள் இருந்தும் காணாதவர்களாய், காதுகள் இருந்தும் கேளாதவர்களாய், இருதயம் இருந்தும் உணர்ந்து மனம் திரும்பாதவர்களாய், நான் இவர்களை ஆரோக்கியம் ஆக்காமலும் இருக்கும்படியாக இவர்களுடைய இருதயம் கொழுத்து கிடக்கிறது என்றார் இயேசு. கொழுப்பு கரைஞ்சாதான் இங்க வருவாங்க, கொழுப்பு இருக்க வரைக்கும் சுத்திட்டு போட்டுமே நமக்கு நட்டோம். அதனால நமக்கு கிடைத்த குரு கிடைத்த பயிற்சி மிக அற்புதம், மிக அற்புதம். அதை பயன் கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்மளாக இருக்க வேண்டும். மனவள கலை என்பது வேதத்ரி மகர்ஷி அவர்களின் அனுபவ தொகுப்பு. அனுபவத்தில் பெறாத ஒன்றை
அவர் இங்கே பயிற்சியில சேர்க்கவே இல்லை. அதனால் இது ஒரு ஜீவ தத்துவம், காலத்தால் அழியாத வேதங்கள் போன்ற காலத்தால் அழியாத ஒரு ஜீவ தத்துவம். இதன் மதிப்பை புரிந்து பயன் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த சிந்தனையின் நோக்கம். இதை மேலும் பல முறை சிந்தித்து தெளிவுபடுத்தி பயிற்சிகளை முறையாக செய்து நாமும் நல்லபடியிலே வாழ்ந்து மற்றவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக அமைவோம் என்று சொல்லி வாய்ப்பளி தலைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறை செய்கின்றோம். வாழ்கோளமுடன் வாழ்கோளமுடன் வாழ்க வையகம்.